சீனாவோட ஹாங்ஸோ நகர்ல 19வது ஆசிய விளையாட்டு போட்டி இன்னைக்கு ஆரம்பமாகுது. இதுல கலந்துக்கிற இந்திய அணியில அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த தற்காப்பு கலை விளையாட்டு வீரர்களான நைமன் வாங்சு, ஒனிலு தேக்கா, மேபங் லாம்கு இவங்க இடம்பெற்றிருந்தாங்க. ஆனா இவங்க மூணு பேருக்கும் விசா வழங்குறதுக்கு சீனா மறுத்திருக்கு. இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பாக்சி தன்னோட எக்ஸ் பக்கத்துல என்ன வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, சீன அதிகாரிகள் இந்திய வீரர்கள் சிலருக்கு எதிராக பாரபட்சம் காட்டியிருக்காங்கிறத இந்திய அரசு தெரிஞ்சிருக்கு. குடியிருப்பு மற்றும் இனத்தின் அடிப்படையில் தன்னோட குடிமக்களை வேறுபடுத்தி நடத்தப்படுறதுக்கு எதிராக இந்தியா இருக்கு. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவோட ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாக இருக்கு. சீனாவோட பாரபட்ச நடவடிக்கையால் ஆசிய விளையாட்டுகளோட தன்மையும் விதிமுறைகளையும் சீனா மீறி இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தன்னோட சீன சுற்றுப்பயணத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் ரத்து பண்ணியிருக்காரு. இது குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பில் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த இந்திய விளையாட்டு வீரர்கள் சிலர் மீது சீனா காட்டியிருக்கிற பாகுபாட்டை கண்டித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தன்னோட சீன பயணத்தை ரத்து பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தை சீனா சொந்தம் கொண்டாடிட்டு வருது. அடிக்கடி அந்த பகுதியில் எல்லையை தாண்டி நிலைகளை அமைக்கிறதும் அத்துமீறி நுழையிறதையும் சீன ராணுவம் வழக்கமாக வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்பு அருணாச்சல பிரதேச மாநிலத்தையும் சீனா தன்னோட வரைபடத்தில் சேர்த்து வெளியிட்டிருந்தது. இதுக்கு இந்தியா சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.